தேர்தல் பத்திரம் விவகாரம் அதிகபட்சமா வாங்கிய கோவையை சேர்ந்த லாட்ரி தொழிலதிபர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னு பாக்கலாமா பத்திரம் தொடர்பான விவரங்களை இணையதளத்துல பதிவேற்றிருக்கு தேர்தல் ஆணையம் கோவையை சேர்ந்த லாட்டி தொழிலதிபர் மார்டினோட நிறுவனம் அதிகபட்சமா தேர்தல் பத்திரங்களை வாங்கி தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க புள்ளி விவரங்கள்ல வாங்கிய தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்ற நன்கொடைகள் விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திற்கு அளிச்சிருக்க நிலையில அந்த விவரங்கள் நேற்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த விவரங்களை வெளியிடுவதற்கான அவகாசம் என்னையோட முடியவிருந்த நிலையில அந்த தகவல்கள் தமிழ் நேற்று பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு இதன்படி ஏர்லைட் நடத்துற பார்த்தி குழுமம் முத்துட் பினான்ஸ் மகேந்திரா அண்ட் மகேந்திரா பஜாஜ் பினான்ஸ் பஜாஜ் ஆட்டோ எம் ஆர் மற்றும் வேதாந்தா ஐடிசி டாக்டர் ரெட்ஸ் லேப்னு பல பிரபல நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இதுல கோயம்புத்தூரை சேர்ந்த லாட்ரி தொழிலதிபர் மார்ட்டின் குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனமான கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் அதிகபட்சமா ஆயிரத்து கோடி ரூபாய் மதிப்புக்கு பத்திரங்களை வாங்கி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இந்த நிறுவனத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒப்பந்தம் பெற்றிருக்க ஹைதராபாத்தோட மெகா இன்ஜினியரிங் நிறுவனம் தொள்ளாயிரத்து கோடி ரூபாய்க்கும் ஸ்டெர்லைட் நடத்துற வேதாந்தா நிறுவனம் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கும் சுனில் மெட்டனின் மூன்று நிறுவனங்கள் இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கும் பஜாஜ் ஆட்டோ பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கு இதை தவிர மேலும் பல நிறுவனங்களும் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாவது ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கிய கடந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வாங்கப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களும் பதிவேற்றப்பட்டிருக்கு முப்பது பத்திரங்களையும் கட்சிகள் பணமாக்கியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் திரிமுனல் காங்கிரஸ் திமுக அதிமுகனு பல்வேறு கட்சிகளுக்கும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கிடைச்சிருக்கு இந்த தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்கு இதற்கிடையே தேர்தல் பத்திர வழக்கு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது